அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சார்பி பிரிப்பரேஷன் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஜிடி அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர்பியில் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலை ஸோ அறிவிப்பு மட்டும் வெளியிட்டுருந்தாங்க என்ன சொல்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் பார்த்திங்கன்னா அப்படின்னா ரயில்வே துறையில் காவல்துறையினர் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பார்த்துருப்பீங்க எல்லாருமே ஸோ அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக ஒரு ஆப்டிடியூட் வகுப்பு மற்றும் ஃப்ரீயாக ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஓகேவா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டெஸ்ட் முடிஞ்சிருச்சு ஸோ மூணு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு மட்டும் சொல்லியிருந்தேன் நீங்கள் ஜிடிக்கு மட்டும் இல்லை அந்த டெஸ்ட்டை ஆர்பிஎஃபும் எடுத்துக்கலாம் ஓகேவா ஆர்பிஎஃபில் அது மட்டும் கிடையாது ஆர்ஆன் இருக்காங்க ஏஎல்பி டெக்னீஷியன் லோகோ பைலட் ஓகேவா அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் வேறு என்ன எக்ஸாம் இருக்குது எசேசியில எடுத்துக்கூடிய வேறு எக்ஸாம் எதுனாலும் நீங்கள் என்னென்ன இந்த ஆப்டியூட் நீங்கள் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஃப்ரீ கிளாஸஸ் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்டும் கொடுக்குறேன் ஆல்ரெடி மூணு டெஸ்ட் முடிஞ்சது அதாவது மிஸிங் நம்பர்ஸ் மிஸிங் லெட்டர்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அனாலஜி நம்பர்ஸ் இந்த மாதிரி மூணு டாபிக் முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கான டெஸ்ட்டும் போட்டுருக்குறேன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கேள்வி டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இன்றைக்கி நம்ம இந்த வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட் ஒன் அவுட் அப்படின்னு இல்லையா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது மாறுபட்ட எண்ணை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் தமிழில் சொன்னால் தெரியாது இங்கிலீஷில் சொன்னால் தெரிஞ்சுக்கணும் ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நான்கு எண்களோ ஏதோ ஒன்று இருக்குது ஓகேவா அந்த நான்கு எண்களில் ஒரு எழுத்து பார்த்தீங்கன்னா தொடர்பு இல்லாமல் இருக்கும் மற்ற மூன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு இருக்கும் அந்த ஒரு எண் எழுத்து அல்லது எண்ணோ பார்த்தீங்கன்னா தொடர்பு இல்லாமல் இருக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட் இதை நீங்கள் போலீஸருக்கு சொன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நிறைய இதில் பார்த்துருப்பீங்க ஓகேவா மூன்று நான்கு வார்த்தைகள் கொடுத்துட்டு ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா பொருந்தாது அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதே மொத்தம் இல்லை நம்பர்ஸ் இருக்க போகுது வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா ஸோ நம்பர்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ் அது ரெண்டுமே இருக்குது நம்ம நம்பர்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும் பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா ஸோ நான்கு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க மூன்று வார்த்தைகள் பொருந்த மாதிரி தான் இருக்கும் அது நம்மளுக்கு தெரியும் அதனால் நம்ம பேட்ஸ் வந்து அதிகமாக ஈஸியாக போட்டுடலாம் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அதுவும் பார்த்திங்கனா இந்த செசி நடத்தக்கூடிய எக்ஸாமாக கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப மைண்ட் யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்லேயும் உங்களுக்கு இருக்குது எடுத்துக்காட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு ஈஸியான கணக்கு தான் கொடுக்க போகிறேன் ஓகேவா எப்படி ஸ்கூலில் எப்படி டீச்சர்ஸ் வந்து எடுத்துக்காட்டு சமம் வந்து ஈஸியாக போட்டு பயிற்சி கணக்கில் வந்து உங்களுக்கு கஷ்டமாக கொடுப்பாங்களே அதே மெத்தட் தான் இப்போ நான் ஈஸியாக போட்டேன் அப்படின்னா நான் எனக்கு தான் கஷ்டமாக போட்டால் எனக்கு தான் பலன் கிடைக்கும் ஓகேவா நான் வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணணும் காண்டியா நான் வந்து ஈஸியாக கொடுத்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமான ரொம்ப கஷ்டமான கிடையாது ஈஸி தான் உங்கள் மைண்டாக யூஸ் பண்ணி போட்டால் ரொம்ப ஈஸி தான் ஓகேவா முதல்ல இப்போ இந்த ஃபீல்டு நான் புதுசு சார் அதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம்க்கு நான் வந்து புதுசு அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு பெராகிராப் கொடுத்துருக்காங்க அதை வந்து அந்த இணையண்கள் அதாவது மாறுபட்ட எண்களை தேர்ந்தது எப்படி அதை எந்த மத்தத்தில் போடலாம் எந்த மதத்தில் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த விளக்கத்தை நம்ம பார்ப்போம் வகையில் நான்கு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அவற்றுள் எவையோனும் மூன்று எண்கள் ஏதேனும் ஒரு பொதுத்தன்மை இருக்கும் மீதமுள்ள ஒரு எண் பார்த்தீங்கன்னா தொடர்பு இல்லாமல் இருக்கும் அந்த தொடர்பற்ற எண்ணை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் நான் சொன்னால மேலே சொன்னால் அதே தான் நான்கு எண்கள் இருக்கும் அதுல மூன்று எண்கள் ஒரு தொடர்பு இருக்கும் ஒரு எண்கள் பார்த்தீங்கன்னா தொடர்பு இருக்காது அந்த எண்ணை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அங்கே மேலே பெருல கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ஒரு எண் எப்படிலாம் மாறுபடலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த மூணு எண்கள் எப்படிலாம் ஒற்றுமைப்படலாம் அப்படிங்கிறது இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க விழாவில் உள்ள நான்கு எண்கள் இணை எண்களுள் மூன்று அதாவது இணையண்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு 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 ஆட்ட சேம கொடுப்பாங்க அதை சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இணையண்கள் நீங்கள் மறந்துருக்க நான் சொல்கிறேன் ஓகேவா விழாவில் உள்ள நான்கு எண்களுள் மூன்று எண்களுக்கு இடையே வர்க்கம் கணம் பகு எண் பகாயன் அடுக்குகள் மடங்குகள் பொது ஏறு வரிசை இறங்கு வரிசை இந்த மாதிரிலாம் இருக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ முதல்ல வர்க்கம்னா என்ன வர்க்கம்னா என்னது ஸ்கொயர் அடுத்து கணம்னா என்னது கியூப் அப்படிதான் அதாவது மூணு பவர் கியூப்னு கணம்னு சொல்லுவாங்க அடுத்து என்ன இருக்குது பகு எண் இப்போ ரெண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பகாயன்னா பகு எண்ணா ரெண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எண் ஏன் எண் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒன்னாலையும் அடுத்து அதே எண்ணான ரெண்டாலையும் மட்டும்தான் வகுப்படும் அப்போ அது ஒரு எண் இதே அஞ்சு இருக்குது அஞ்சு நீங்கள் அது ஒரு பகு பகா எண்ணா அஞ்சிங்கிறது ஒரு எண் ஏன்னா அஞ்சிங்கிறது ஒன்னாலையும் ஐந்தாலையும் மட்டும்தான் தான் வகுப்படும் இது நீங்கள் பத்து எடுத்துக்கோங்க பத்துங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்னால வகுப்படும் இரண்டாவது வகைப்படும் ஐந்தால வகைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தால வகைப்படும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு எண்களால பத்து அப்படிங்கிறது வகைப்படுது இரண்டுக்கும் மேற்பட்ட எண்கள் வகுப்பட்டாலே அது வந்து பகு எண் அதாவது அதே எண் மற்றும் ஒன்று இந்த ரெண்டாவது மட்டும் தான் அது வந்து பகா எண் ஸோ அந்த மத்திலேயே அவங்க கொடுக்கலாம் அடுத்து அடுக்குகள்னால் என்ன நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா ரெண்டு பவர் ரெண்டு ரெண்டு பவர் மூணு ரெண்டு பவர் நாலு இந்த மாதிரி அடுக்குகள் கொடுத்துருக்கலாம் எப்படி வேணால் கொடுத்துருக்கலாம் ஓகேவா அது அடுக்குகள் அடுத்து என்ன இருக்குது மடங்குகள் மடங்குகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ பத்து பத்தின் பத்தின் மடங்கு ரெண்டுனா பத்து கூட ரெண்டு படங்கள் இருபது அடுத்து இருபது படங்கு ரெண்டுனா நாற்பது இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் மடங்குகளும் கொடுக்கலாம் அடுத்து என்ன இருக்குது பொது வகுத்திகள் பொது வகுத்திகள் போது நாலு நம்பர் எடுத்துக்கோங்க பத்து இருபது நாற்பது அறுபத்தி அஞ்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த மூணு எண்ணில் எது வேறுபட்டது ஈஸியாக போட்டுடலாம் எப்படி அறுபத்தஞ்சு தான் வேறுபட்டது ஏன் அறுபத்தஞ்சு வேறுபட்டது இந்த மூணுக்கும் பொது வகுதி பார்த்தீங்கன்னா பத்து ஸோ பத்து அடிச்சிங்கன்னா ஒரு பத்து பத்து ரெண்டு பத்தா இருபது நாலு பத்தா நாற்பது இந்த மாதிரி அடிப்படும் ஆனால் அறுபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா அஞ்சு மீதி வரும் ஸோ அப்போ அந்த இடத்துல பொது வகுத்திங்கிறது பார்த்தீங்கன்னா பத்து ஸோ இந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஆடுவனா ஓட்டில் வரும் அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து என்னது ஏறு வரிசை ஏறு வரிசைன்னு என்னது இப்போ பத்து ஏறு வரிசை நம்ம கீழே போனால் பத்து இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இந்த மாதிரி ஏழு வரிசையில் போவோம் ஓகேவா ஆர்டரை கொடுத்துருப்பாங்க நான் வந்து மாதிரி வந்து போட்டிருப்பேன் பத்து பதினொன்று இங்கே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வரணும் ஆனால் பதிமூணு கொடுத்துருப்பாங்க இங்கே பதினாலு கொடுத்துருப்பாங்க ஓகேவா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ பதிமூணுங்கிறது பார்த்தீங்கன்னா தப்பு ஏன்னா பத்துக்கு அடுத்து பதினொன்று அடுத்து பன்னெண்டு தான் வரணும் பதிமூணு வந்திருக்கும் ஸோ இந்த இடத்துல பதிமூணு தான் இருக்கும் மறுபடியும் ஓகேவா அப்போ இந்த மாதிரி கொடுப்பாங்க அதே மாதிரி இறங்குவது அதிசயம் மத்த எடுத்தான் ஓகேவா இந்த மாதிரியும் அந்த மூன்று எண்கள் தொடர்பு இருக்கும் ஒரு எண்கள் வித்தியாசமாக இருக்கும் அடுத்து மேலும் வர்க்கம் கணம் அடுக்கு இருந்து ஓர் எண்ணெய் கூட்டியோ கழித்தோ பெருக்கியோ வகுத்தோ அப்படின்னு அமைக்கப்படலாம் மேலே பார்த்த மத்தியெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ இப்போ கணங்கள் இருக்குது எவ்வளவு ரெண்டு கியூஃபு சார் ரெண்டு ஸ்கொயரு மூணு ஸ்கொயரு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயருன்னு கொடுத்துருக்காங்கப்பா ஓகேவா இப்போ ரெண்டு ஸ்கொயர் எவ்வளவு நாலு அப்படி தானே ஸோ ரெண்டு ஸ்கொயர் நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சாக போட்டுருவாங்க மூணு ஸ்கொயர் எவ்வளவு ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து நாலு ஸ்கொயர் எவ்வளவு பதினாறு பதினாறு ஒன்று பதினேழு அஞ்சு ஸ்கொயர் எவ்வளவு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு அப்படி போட்டிருப்பாங்க அவங்க அங்கே எது ஒன்று ஆடு ஆயிரும் இந்த இருபத்தஞ்சு அப்படிங்கிறது தப்பாயிரும் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கொயரு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு மூணு ஸ்கொயரு ப்ளஸ் ஒன்று பத்து நாலு ஸ்கொயர் பதினாறு ப்ளஸ் ஒன்று பதினேழு இங்கே அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு ப்ளஸ் ஒன்று இருபத்தாறு தான் போடணும் ஆனால் என்ன வந்திருக்குது இருபத்தஞ்சு அப்படிங்கிறது வந்திருக்குது ஸோ அப்போ இது வந்து தவறானது இதை தான் முன்ன சொல்லியிருக்காங்க இப்படி கனம் வர்க்கம் எது வேணால் வரலாம் அது கூட ஒரு நம்பரை கூட்டலாம் அல்லது கழிக்கலாம் அல்லது பெருக்கலாம் அல்லது வகுக்கலாம் எதாவது ஒன்று பண்ணலாம் இந்த நாலு ஆப்ரேஷன்லாம் எதாவது ஒன்று பண்ணி எனது அந்த நம்பரை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வேற ஒன்றும் இல்லை இதுதான் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிக்கான ரூல்ஸ் ஓகேவா இந்த நான்கு இந்த சொன்ன மெத்தட் மட்டும் இருந்தால் போதும் இந்த ஆடோனாவட்டும் ஈஸியாக பண்ணிடலாம் ஓகேவா என்னலாம் வர்க்கம் கணம் பகையன் பகாயன் அடுக்குகள் மடங்குகள் பொது பகுதிகள் ஏறு வரிசை இறங்கு வரிசை எண்கள் போன்ற தொடர்புகள் இதெல்லாம் இருக்கலாம் அந்த இதே மெத்தடில் ஒன்று கூட்டியோ களிர்ச்சியோ வகுத்தோ பெருக்கோ ஒன்றும் இல்லை ரெண்டை கூட்டலாம் அஞ்சு கூட்டலாம் பத்து வகுக்கலாம் இருபது பெருக்கலாம் எது வேணால் பண்ணலாம் ஓகேவா இந்த மத்தல தான் அந்த சமூக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வாங்க நம்ம எடுத்துக்கிட்ட பார்ப்போம் முதல் எடுத்துக்காட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க எண்பத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு பதினாறு பதினெட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது என்ன மெத்தல் முதல்ல படம் பார்க்கணும் எண்பத்தொன்னுங்கிறது ஒரு கணம் சாரி வர்க்கம் அப்படிங்கிற நம்பர் இருக்குது அவங்க பார்த்தோன்னு தெரியும் இதுக்கு தான் ஸ்கொயர் ஸ்கூல் படிக்க சொல்லியிருக்கோம் ஓகேவா ஆல்ரெடி எண்பத்தொன்னுங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்பது ஸ்கொயர் அப்படிதானா அடுத்து இருபத்தஞ்சுங்கிறது பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்கொயர் பதினாறுங்கிறது பார்த்திங்கன்னா நான்கு ஸ்கொயர் பதினெட்டுங்க ஏதாவது ஒரு வர்க்கம் இருக்குதா இல்லை ஓகேவா அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பதினெட்டு தான் பார்த்தீங்கன்னா தவறான எண்ணெய் அப்படி தானே ஸோ என்ன போட்டிருக்காங்க எண்பத்தொன்று இருபத்தஞ்சு முறையே பதினாறு முறையே ஒன்பது அஞ்சு நான்கின் முழு வர்க்கங்களாகும் பதினெட்டு மாறுபட்ட எண்ணாகும் ஓகேவா புரிஞ்சுதா வர்க்கத்தை வச்சு ஒரு கணக்கு பார்த்தாச்சு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு கணக்கு கொடுக்க முடியாது ஒரு நாலு எடுத்துக்கிட்டதுக்கு இருக்குது அது மட்டும் கொடுக்குறேன் பயிற்சி கணக்கு அதாவது உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது சமூகம் நினைக்கிறேன் முப்பது சமூகம் உங்களுக்கு கொடுக்குறேன் அது எல்லாமே நீங்கள் தான் போட போறீங்க அதுக்கான விளக்கங்களோட அந்த ஆன்சரும் நான் வந்து யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து மறக்காம நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே முதல் சமூகம் முடிச்சாப்போம் எண்பத்தி ஒன்று இருபத்தஞ்சி முப்பதினா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னா ஒம்பது அஞ்சு நானும் ஸ்கொயர் எண் அப்போ பதினெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முழு வர்க்க எண் கிடையாது அப்போ அந்த இடத்துல பதினெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா தவறாக இருக்குது அடுத்து எடுத்துக்காட்டு ரெண்டு பார்ப்பலாமா பதிமூணு பத்தொம்போது இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணியிருக்கணும் எதுவுமே உண்மை தொடங்க இப்போ கீழே இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே இது ஒரு பகா எண் இது பார்க்குறீங்க நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க சப்போஸ் இந்த இடத்துல நம்பர் மட்டும் இருந்தால் எல்லாமே கொஞ்சம் கொலாப்பானோம் அப்படிதான் பதி பதிமூணு ஒரு ஒத்தப்பட நம்பரு பத்தொம்பது ஒரு ஒத்தப்பட நம்பரு இருபத்தி ஏழுங்கிறது ஒத்தப்பட நம்பரு முப்பத்தி ஒன்றுங்கிறது இருபது ஒரு ஒத்தப்படை எண் ஓகேவா இருபத்தேழு என்ன பண்ணலாம் ஒரு ஒரு கண எண் அப்படிதானா மூணு க்யூஃப் எவ்வளோப்பா இருபத்தி ஏழு அப்படிதானா ஸோ மூணு இண்டு மூணு இண்டு மூணு அப்படிதானா ஒன் மூணு ஒம்போது ஒம்பது இன்று மூணு இருபத்தி ஏழு வரும் அப்போ இந்த இடத்துல மூணு க்யூஃப் நீங்கள் வச்சு போடலாம் இருபத்தி ஏழு சரியான ஆன்சராக பொருந்திரும் ஆனால் சரியான முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு பார்த்தீங்கன்னா ஒரு பகு எண் ஏன் பகு எண் இருபத்தி ஏழு இருபத்தேழு வகுக்கும் ஒன்று வகுக்கும் மூணு வகுக்கும் ஒன்பது வகுக்கும் அதனால் இருபத்தி ஏழுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பகு எண் இந்த பதிமூணை பார்த்தீங்கன்னா பதிமூணும் அடுத்து ஒன்று மட்டும்தான் வகுக்கும் ஸோ அது ஒரு பகாயன் அடுத்து பத்தொம்பது இருக்கு இல்லையா பத்தொம்பதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பகாயன் எப்படி பகாயன் பத்தொம்போதை பத்தொம்போது வகுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று வகுக்கும் ரெண்டு எண்கள் மட்டும்தான் வகுக்கும் அதனால் பத்தொம்பது ஒரு பகாயன் அடுத்து முப்பத்தி ஒன்று இருக்குது முப்பத்தொன்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு பகாய எண் எப்படி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று வகுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று வகுக்கும் இந்த ரெண்டு நம்பர் மட்டும் தான் வகுக்கும் அதனால் முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பகாயன் இந்த இருபத்தேழு இருக்குது இல்லையா இருபத்தேழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வகுக்கும் என்னெல்லாம் வகுக்கும் பார்க்கலாமா ஒன்று வகுக்கும் அடுத்து மூணு வகுக்கும் அடுத்து நாலு வகுக்காது அஞ்சு வக்காது ஆறு வக்காது ஏழு வக்காது எட்டு வ ஒன்பது வகுக்கும் ஓகேவா ஒன்பது வகுக்கும் அடுத்து இருபத்தி ஏழு வகுக்கும் எத்தனை வகுப்பு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு எண்கள் அதை வந்து வகுக்குது ஸோ அப்போ இது ஒரு பகு எண் அப்போ இந்த இடத்துல தவ சரியான ஒரு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு அடுத்த எடுத்துக்காட்டு மூணு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நம்பர் பார்த்தா கொடுத்தா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும் எண்பத்தொன்று ஒரு நம்பர் இருபத்தஞ்சி ஒரு நம்பர் பதிமூணு ஒரு சாரி பதினாறு ஒரு நம்பர் பதினெட்டு ஒரு நம்பர் இந்த மாதிரி செப்பரேட்டாக தனித்தனி நம்பரை கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜோடியாக கொடுத்துருக்காங்க இணை எண்களாக கொடுத்துருக்காங்க நான்கு அறுபத்தி நாலு ஏழு முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஒன்பது நூற்றி இருபத்தி ஒன்று அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி புரியுதா இந்த செமப்பா இது ஜோடியாக கொடுத்துருக்காங்க இந்த ஜோடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஜோடியை கண்டுபிடிக்கணும் ஓகேவா தனி 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 ஆப்ஷன் தான் ஆனால் ஒரு ஆப்ஷன் ஜோடியாக கொடுத்துருக்காங்க இப்போ நாலு அறுபத்தி நாலுங்கிறது பார்த்தீங்கன்னா நாலு அதனுடைய நான்கு க்யூ என்னப்பா அறுபத்தி நாலு அப்போ நாலு கம்மா அறுபத்தி நாலு போட்டிருக்காங்க முதலில் எழுத்து முடிஞ்சுதா அடுத்து அதே மாதிரி ஏழு இருக்குது ஏழு ஏழு க்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு வரும் ஸோ அதுவும் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க அடுத்து ஒன்பது அதில் ஒன்பது க்யூஃப் எவ்வளோவா வரும் ஒன்பது இன்ட்டு ஒம்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒம்பது இன்ட்டு ஒன்று எவ்வளோ பார்க்கலாமா என்னம்போதா எழுபத்தி ரெண்டு எழுநூத்தி இருபது வரும்போது ஒம்பது எழுநூத்தி இருபத்தி ஒம்போது அப்படிங்கிறது நமக்கு வரணும் ஓகேவா ஆனால் அந்த இடத்துல நூற்றி இருபத்தொன்னு போட்டிருக்காங்க நூற்றி இருபத்தொன்னு பதினொன்னுடைய ஸ்கொயர் வேல்யூ அப்போ இந்த இடத்துல தவறாக இருக்குது ஓகேவா இருந்தாலும் நாலாவது ஆப்ஷன் இருக்குல்லையே அஞ்சு இருபத்தஞ்சு அதை நீங்கள் செக் பண்ணிடுங்க ஸோ அஞ்சு அஞ்சு க்யூஃப் என்ன வரணும் அஞ்சு அஞ்சுண்டு அஞ்சு அஞ்சு எவ்வளோ வரும் ஐயஞ்சா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சா நூற்றி இருபத்தி அஞ்சு ஓகேவா ஸோ நூற்றி இருபத்தஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சு கியூ ஹூ கரெக்டாக தான் போட்டிருக்காங்க அப்போ இந்த ஒன்பது இருக்கு இல்லையா ஒன்பது ஒன்பது க்யூஃப் என்ன வரணும் ஆக்சுவலாக எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வரணும் ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க நூற்றி இருபத்தொன்று அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது இருக்கக்கூடிய ஒன்பதுக்கு அம்மா நூற்றி இருபத்தொன்று இதுதான் பார்த்தீங்கன்னா வேறுபட்டது ஓகேவா வேறுபட்டதான் கேட்பாங்க சரியான இணை கேட்க மாட்டாங்க இந்த இடத்துல இந்த மூணு சேமாக இருக்கும் ஓகேவா இந்த ஒன்று வேறுபட்டு இருக்கும் அந்த வேறுபட்டு ஒன்று இருக்க தான் கேட்பாங்க ஓகேவா புரிஞ்சுக்கணும் கணக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மூணில் இருக்கக்கூடிய ஒன்பது கம்மா நூற்றி இருபத்தி ஒன்று அடுத்து எடுத்துக்காட்டு நாலு நாலு கம்மா இருபத்தி ரெண்டு ஆறு கம் நாற்பத்தி ரெண்டு எட்டு கம்மா எழுபத்தி ரெண்டு பத்து கம்மா நூற்றி பத்து இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் டஃப்பான கணக்கு தான் எப்படின்னு பாருங்கள் நாலு கம்மா இருபத்தி ரெண்டு எப்படி வந்துன்னு போட்டிருக்கேன் பாருங்கள் நாலு கம்மா இருபத்தி வேறுபட்டு சொல்லி போட்டாங்கன்னா அது கீழே இருக்கும் பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் ஆறுக்கம்மா நாற்பத்தி ரெண்டு எப்படி போட்டிருக்காங்க ஆறு இண்டு அது கூட எத்தனை பெருக்கியிருக்காங்க ஏழை பெருக்கியிருக்காங்க அதாவது ஒற்றப்படை எண்களை அப்புறம் பெருக்கியிருக்காங்க வேறு இல்லை ஃபஸ்ட்டு அஞ்சு பெருக்கியிருக்கணும் பெருக்கலை ஆனால் ஏழை பெருக்கியிருக்காங்க ஒம்பது அடுத்து பதினொன்று இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களை பெருக்கியிருக்காங்க அந்த எண்கள் கூட ஸோ அப்போ நாலு முதல்ல நாலு தப்பாக தான் தப்பு அதான் சரியான ஒரு தவறான பெயர் இப்போ மற்ற பேர் இப்படி வந்து பார்ப்போம் ஆறு இருக்குது அடுத்து ஆறு இண்டு ஏழு எவ்வளவு நாற்பத்தி ரெண்டு ஸோ ஆறுக்கு அம்மா நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன இருக்குது எட்டு கமா எழுபத்தி ரெண்டு அப்படிதானா ஸோ எட்டு இன்று எட்டு இங்கே நேத்திரி பறிக்காச்சு ஒத்தப்படையின் ஏழை பிரிக்காச்சு இல்லையா அங்கே என்ன பறிக்கணும் நம்ம ஒன்பது அப்படிங்கிறது பறிக்கணும் எண்ணம் போதா எழுபத்தி ரெண்டு ஸோ எட்டு கமா எழுபத்தி ரெண்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து பத்து அப்படிதானா ஒன்பதுக்கு அடுத்தால ஒத்தப்படை என்ன என்னது பதினொன்று அப்படிதானா ஸோ அப்போது பத்து இன்று பதினொன்று எவ்வளவு நூற்றி பத்து ஸோ பத்து கமா நூற்றி பத்துங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக இங்கே வந்து என்ன பெருக்கிருக்கணும் அப்படின்னா முதல் இருக்கு இல்லையா இந்த இடத்துல நாலு இன்று என்ன இருக்கணும் இங்கே ஏழுனா ஏழுக்கு முந்திர ஒத்தப்படும் பறிக்கிறது அஞ்சு பெருக்கி இருக்கணும் ஸோ நாலஞ்சு இருபது அப்படிங்கிறது இருக்கணும் ஓகேவா நாலு கம்மா இருபது அப்படிங்கிறது இருந்திருந்தால் அதுதான் சரியான பெயர் ஆனால் இங்கே இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது இருக்குது ஸோ அப்போது தவறான எண்ணெய் என்னது நாலு கமா இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் ஒன்றில் இருக்குது ஓகேவா ஸோ இந்த மாதிரியும் கணக்கு வரலாம் மேலே பார்த்தோம் இல்லையா ஒரு நம்பரை பெருக்கி எழுதியிருக்கலாம் கூட்டி எழுதலாம் வகுக்கலாம் என்ன வேணால் செய்யலாம் அதை எழுக்கி போட வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு எடுத்துக்காட்டுறது எடுத்துக்காட்டு அவ்வளோதான் முடிஞ்சது ஓகேவா ஸோ ஒரு நாலு எடுத்துக்காட்டு பார்த்தோம் நாலு எடுத்துக்காட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேவா ரொம்ப ஈஸி தான் இதே மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சா முப்பதாம் அம்சம் வெயிட் பண்ணுங்கள் கம்மியிட முப்பது சம் இருக்குது ஓகேவா தான் இருக்க பாருங்க இதே மார்க்கெல்லாம் ஆடுவோம் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சம் இருக்குது முப்பது சம்மு அவங்க டெஸ்ட்டாக கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோ அதில் இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவோம் ஓகேவா இந்த சம்முக்கான பிடிஎஃப்பையும் சாரி இந்த இது பார்த்தோம் இல்லையா இதுக்கான பிஎஃப்ஃபாக இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலாக அப் அப்லோட் பண்ணுங்க அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்